ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சாதம், அதாவது முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சாதம் சாம்பார் சாதத்தில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், நல்லா நீட்டமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் 3 மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு 5-6 பல் நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா தட்டி கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகணும். அடுத்ததாக தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதக்கி விட்டுறணும். பாருங்கள், தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காரத்திற்கேற்ப சாம்பார் பொடி நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி புழுங்கல் அரிசி அப்படின்னா 1/2 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டை பொறுத்து. அரிசியும் பருப்பையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை அந்த அரிசி மசாலாலாம் கலந்து விட்டுருக்கிறது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது இதில் சூடான சாதத்தில் லைட்டாக நெய் விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாதம் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ஒன்றோடனும் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.